என் இனிய தமிழ் மக்களே, வணக்கம். ட்ரூ கோல்டன் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரூ கோல்ட். இப்போ நம்ம பார்க்குறது மல்பெரி. இந்த செடி வந்து பட்டு கூடு வளர்ப்புக்காக அந்த புழுக்கள் சாப்பிடுவதற்கு உணவாக பயன்படுத்தக்கூடிய செடி. நல்ல வேரோடு இது வந்து நம்ம செடியாகவே வாங்கிட்டு வந்திருக்கிறோம். செடி உயரம் ஒரு 4 அடி அந்த அளவில் இருக்கிறதுனால இதை உயரத்தை குறைச்சி வச்சோம்னா நமக்கு வந்து காற்றுல ஆடி கீழே சாயாமல் இருக்கும். அதே சமயத்தில் தலை அதிகமாக இருந்ததுன்னா எவாப்ரேட் ஆகி வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு தடையாக இருக்கும். அதனால் நாம் அந்த தலையை ரிமூவ் பண்ணிடுறோம், அது ஆடு மாட்டுக்கும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து விதை நேர்த்தி செய்வோம் இல்லைங்களா, அதுக்காக பவிஸ்டின் பவுடரை தண்ணியில் கலந்து இப்போ அந்த வேர் பகுதியை நம்ம நனைச்சி வைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் அந்த வேர் பகுதி நனைஞ்சிருக்கட்டும். இப்போ காட்டில் வந்து நம்ம 2 அடிக்கு ஒரு செடி வீதம் நடுறதுக்காக ஒரு 2 அடி 2 அடி தொலைவில் நம்ம வந்து ஒரு குழி கடப்பார் மூலமாக குழி போட்டுட்டு போகிறோம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க செடி நடுற மெத்தடை இது மாதிரி, இந்த செடியை வச்சு மண்ணை தள்ளி இறுக அமுத்தி விட்டுட்டோம்னா அது நம்ம சொட்டு நீர் போட்டிருக்கிறோம். அந்த சொட்டு நீர் வழியாக நீர் வந்து அந்த 2 அடிக்கு ஒரு ட்ரிப்பர் இருக்கிறனால அது அந்த இடத்துலையே தண்ணி விழுந்து நமக்கு போதுமான ஈரத்தை கொடுத்துரும், நல்லா தளைஞ்சு வந்துடும். இப்படி நடவு செய்த செடி 3 மாதம் பிடிக்கும் நமக்கு வந்து அறுவடைக்கு வர்றதுக்கு. அதுக்குள்ளே நம்ம செட்டு கட்டி ரெடி பண்ணி புழு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம்.